என்னாட்டுடைய சிவனை போற்றி, என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்று ஆன்மீக சிந்தனையில் நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விசேஷ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா திஷ்டி பூசணிக்காய் கட்டி விடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி திஷ்டி பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எத்தனை நாள் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டுற நாள்லேருந்து ஒத்தப்பட கணக்கு வச்சுக்கோங்க. 5, 7, 9, 11 இந்த மாதிரி அழுகாமல் இருந்தால் சில நாள் தாங்குங்க. அப்புறம் அழுகி போச்சுன்னா அப்புறம் அழுகி போந்திரம் பிடிக்கிற மாதிரி விடாதீங்க. அப்படி அந்த மாதிரி இருந்தால் தூக்கி போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி இது பிடித்தனால தான் இருக்கணும் அப்படின்னு கணக்கு இல்லைங்க. அந்த அழுகிறதுக்கு முன்னாடியே அப்படி எடுத்து போட்டுருங்க. அப்படி அழுகி எடுத்து போடக்கூடாதுங்க, அது ஆகாதுங்க. அதனால் இது மட்டும் செய்யுங்க, அப்புறம் நல்லாயிருக்குங்க. ஸோ அனைவருக்கும் மன்னித்தும் கிடைக்கட்டுங்க. அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம்ன்றதும் உண்டாகட்டுங்க. குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை வளம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.